ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்க விக்னேஷ் பேசுறேன். இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நிறைய பெண்களுக்கா இருக்கட்டும் இல்லைன்னா ஆண்களுக்கா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சீங்கன்னா பாத வெடிப்புன்னு ஒண்ணு கண்டிப்பா வந்து இருக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கால் வறட்சியா இருக்கிறதுனால தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாதம் வெடிப்பு வந்து உண்டாகுது நம்ம பாதத்துல வந்து. இதுக்கு வந்து எப்படி ஒரு 5 இன்கிரீடியன்ட் யூஸ் பண்ணி நம்மளே வந்து வீட்டுல வந்து கழும்பு ரெடி பண்ணிக்கலாம், இல்லைன்னா இதை வந்து வெளில வாங்க முடியுமா, என்ன பேருங்கிறத பத்தி இந்த வீடியோட எண்ட்ல சொல்லியிருக்கேன். கண்டிப்பா வந்து மிக்ஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கழும்பு வந்து டைரக்டா நீங்க போய் வாங்கிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதனால வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும்னு நினச்சின்னா நம்ம யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ வாங்க நண்பர், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பொதுவாகவே பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், நம்ம வீட்டில் பெரியவங்களா இருக்கட்டும் சின்னவங்களா இருக்கட்டும் யாரா வேணா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து பாத வெடிப்புங்கிறது ஒரு நார்மலான ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க அந்த அளவுக்கு வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது. இந்த பாத வெடிப்பு வந்து எப்படி உண்டாகுதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கல, நம்ம உடல் எடை வந்து அதிகமாக இருந்தால் நம்ம பாதத்தினால வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி போட்டு நம்ம கழுவி விடாதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கொஞ்சம் ரஃபா தோல் இருக்கும் பாத்தீங்களா, நம்ம தண்ணி ஊத்தாம இருந்தா அந்த இடத்துல வந்து ரஃபா இருக்கும் பாத்தீங்களா, அது மாதிரி இருக்க போகும்போது பாத்தீங்கன்னா ஓவர் எடையை தாங்க முடியாம கால் வந்து வெடிப்பு விழுவுது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னு வச்சீங்கன்னா நம்ம அதிக வெயிட்டை தூக்கிறதுனால கூட நம்ம காலை சரியா பராமரிக்கிறதுனால கூட நம்ம வெடிப்பு வந்து நிறையவே வந்து பெருசாகும். அதே மாதிரி வலி எடுக்க நிறைய பேருக்கு ஆரம்பிச்சிடும். இந்த கால் வெடிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தினமும் வந்து வராமல் இருக்கணும்னா நீங்கள் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா சுடு தண்ணியில் வந்து 2 உப்பு போட்டு உங்கள் காலை வந்து காலையிலையும் நைட்டும் 2 வேளை வந்து போட்டு ஊட்டினாலே இந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக வரவே வராது. வந்தவங்களுக்காக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 5 இன்கிரீடியன்ட், அது என்னென்ன இன்கிரீடியன் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மருதாணி இலையோட சாறு எடுத்து வச்சுங்க, ஒரு 50 ml அளவு. ரெண்டாவது அவுரி இலையோட சாறு ஒரு 50 ml. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அருவாள் மனை பூண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதோட சாறு வந்து ஒரு 50 ml எடுத்து வச்சுங்க. இந்த மூணு இங்கே இங்கே ரெண்டு வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய், ஒரு ஆமணக்கெண்ணெய்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ml எடுத்து வச்சுங்க. வெள்ளை வந்து வெள்ளை மெழுகு, வெள்ளை மெழுகுன்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் வந்து இந்த வெள்ளை மெழுகு வந்து கிடைக்கும், அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதையும் வாங்கி வச்சுங்க. இந்த 5 இன்கிரீடியன்ட்ல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 3 இன்கிரீடியன்ட் அந்த சாறை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த வெள்ளை மிளகை வந்து என்ன பண்ணுங்கன்னா மெல்ட் பண்ணுங்க, ஒரு சட்டியில் போட்டு ஒரு சின்ன சட்டியில் வந்து போட்டு பவுல் அதில் ஒன்று போட்டு வந்து மெல்ட் பண்ணுங்க. மெல்ட் பண்ணி ஆறினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து விளக்கெண்ணெய் கூட கலந்து வச்சிருங்க. கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 3 சாறு இருக்குது பார்த்தீங்களா, மருதாணி இலை சாறு, அவுரி இலை சாறு, அருவாமலை சாறு, இந்த மூணுத்தையும் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்றா போட்டு அதுக்கப்புறம் கிண்டி அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வந்து சுட வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்திரத்தில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக மூடி வச்சுட்டு நீங்கள் அதை வந்து தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணலாம். இதை வந்து பார்த்துன்னு வச்சுக்கோங்க பாத வெடிப்பு இருக்கிறவங்க வந்து இந்த கழும்பை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த கழும்பை வந்து யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத வெடிப்பு வந்து மறையிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த வலி வந்து உங்களுக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த 5 இன்கிரீடியன்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை என்னால் வந்து இந்த மாதிரிலாம் வந்து செஞ்சு என்னால் வந்து அதை வந்து போட முடியாது, எனக்கு டைம் இல்லை, நான் ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாச்சும் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து அதுக்கும் ஒரு வழி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிராக்கியூர் களிம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பொதுவாக நாட்டு மருந்துகளில் கிடைக்கக்கூடியதான் ஒரு களிம்பு. இதை வந்து வாங்கி நீங்கள் உங்கள் பாத வெடிப்புக்கு போட்டாலும் சரி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாத வெடிப்பு விரைவிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வலியை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த கழும்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்க நிம்மதியாக நடமாடுவாங்க. ஏன்னா வந்து சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னு கால் நடக்க கூட முடியாது, அவங்களுக்கெல்லாம் வந்து நான் சொல்கிறது வந்து இந்த கழும்பு தான். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அப்படி ரிசல்ட் கொடுத்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரிசல்ட் கொடுக்கலனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட் தான் என்ன அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷன் பண்ணுவோம் நண்பா.